இப்பொழுது நாம் எங்கே பார்த்தாலும் இந்த கொரோனா வைரஸ்னால் ஜனங்கள் பீதி அடைந்திருக்கிறார்கள். அநேகர் மரித்திருக்கிறதாக சில செய்தியில் நம்ம கேள்விப்படுறோம். இதுபோல் ஜனங்களுக்கு ஒரு வியாதிகள், கொள்ளை நோய்கள் வரும்பொழுது வழக்கமாக எனக்கு மனசு உடஞ்சி வேதனையாக நான் உட்காந்து ஜெபிப்பேன். அப்பொழுது இந்த வைரஸை குறித்து யோசித்து கொண்டு இருக்கும்போது இது நமக்கு புதியதல்ல, இது தொடர்ச்சியாக சில நாட்களாகவே சில வருடங்களாகவே நடந்து கொண்டு இருக்கிறது. உதாரணத்துக்கு மலேரியா என்கிறதான ஒரு வியாதி வந்தது. அந்த வியாதி வந்து அநேக ஜனங்களை கொலை கொண்டு போனது. அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. பிறகு டைஃபாய்டு என்கிறதான ஒரு வியாதி வந்துச்சு, வந்து அநேக ஜனங்களை கொலை கொண்டு போனது. அடுத்து பார்த்தோம்னா ஸ்வைன் ஃப்ளூ, கவாசிக்கி டிசீஸ், எபோலா என்கிறதான வைரஸ், இது போன்ற வைரஸ் வியாதிகள் வந்து ஜனங்களை கொலை கொண்டு போனது. சிக்கன் குனியால் அநேகர் இறந்திருக்கிறார்கள். டெங்கு ஜுரம் வந்து அநேகர் மரித்திருக்கிறார்கள். இன்னும் கூட அதுக்கு தெளிவான ஒரு மருந்து கண்டுபிடிக்கல. அந்த மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நிப்பா என்கிறதான வைரஸ், அதுபோல் தொடர்ச்சியாக இப்பொழுது பரவலாக ஜனங்கள் இந்த கொரோனா என்கிறதான வைரஸில் தாக்கப்பட்டு இருக்கிறார்கள். கொரோனா வைரஸ் நிமித்தமாக பயந்து இருக்கிறார்கள். ஆனால் இதற்கு பதில் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறது. நான் வேதனையோடு கூட அவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது மத்தேயு 24:7 படிக்கும்போது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னார், நான் வருகிறதுக்கு முன்னாடி பூமியில் பல இடங்களில் கொள்ளை நோய் வரும் என்று. அருமையான நண்பர்களே, கொள்ளை என்றால் ஒரு திருடன் வந்து திடீரென்று நம்ம கையில் இருக்கிற பணத்தையும் பொருட்களையும் அப்படி பிடுங்கிட்டு போயிடுவான். அது பேர் தான் கொள்ளை என்று சொல்வோம். அப்போ கொள்ளை நோய் என்றால் திடீரென்று ஒரு வியாதி வரும், ஜனங்களை அப்படியே கொள்ளை கொண்டு போய்விடும். அப்படி தான் மலேரியாவிலிருந்து இதுவரையிலும் தொடர்ச்சியான வியாதிகள், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா அதுபோல் ஒரு வியாதிகள் வரவில்லை. ஆனால் இந்த காலகட்டத்தில் நான் சொல்லிட்டு வந்த ஒவ்வொரு வியாதிகளினும் நான் மறந்தது கூட தொடர்ச்சியாக ஜனங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற காரணம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஏதோ நான் கிறிஸ்துவ ஃபாதர், அதனால் இதை நான் சொல்கிறேன்னு இல்லை. நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தைகள் அப்படியே நிறைவேறி கொண்டிருக்கிறது. கடைசி நாளிலே கொள்ளை நோய் ஆங்காங்கே வரும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதே போல் மலேசியாவிலேருந்து நிப்பா வியாதின்னு வந்துச்சு, இப்போ சைனாவில், அதுக்கு முன்னாடி இந்த வியாதி வேறு இடத்துல இருந்திருக்கு, இன்னும் பல வியாதிகள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் வருகை தாமதிக்குமானால் 10 வருடத்துக்குள்ளாக நம்ம கேள்விப்படாத அநேக வைரஸ்கள் இந்த உலகத்தில் தோன்றும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை போய் சொல்லாது. கண்ணீரோட ஜனங்களை காப்பாற்றும்படியாக நம்ம ஜெபிக்கிறோம். ஜனங்கள் அந்த பீதியில் பயத்தில் இருக்கும்பொழுது நம்ம கூட பிறந்தவர்கள் பாதிக்கப்படுகிறது போல நமக்கு ஒரு பயம் உண்டாகிறது. ஆனால் எவ்வளவு தான் மருந்து கண்டுபிடிச்சாலும் ஒரு 50 வயதுள்ளவர் இதுபோல் வியாதியில் சிக்கி கொண்டு சுகமடைந்தாலும் 25 வருடம் கழித்து ஒருவேளை 75 வயது வரலும் அவர் இருந்தார்னாலும் ஒரு நாள் மறித்து தான் போகணும். இந்த நேரத்தில் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, அந்த மனிதன் மறித்த பிறகு எங்கே போவான்? அப்படின்னு ஜனங்கள் சொல்லுகிறபடி பரலோகம் என்பது ஒரு உண்மையாக இருந்தால் அந்த பரலோகத்துக்கு போகிற வழி யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். கடைசி நாளில் மனுஷருடைய பாவங்களும் மனுஷருடைய ஞானமும் பெருகும் என்று சத்திய வார்த்தை சொல்லியிருக்கிறது. அது அப்படியே நடந்து கொண்டு இருக்கிறது. அதுபோல் கடைசி நாட்களிலே இதுபோல் கொள்ளை நோய் வரும் என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எச்சரித்திருக்கிறார். ஏன் எச்சரித்தார்? அவர் வருகைக்கு இதெல்லாம் சமீபம். மேகம் ஒரு இடத்துல மந்தாரமானால் நம்ம யுகித்து கொள்கிறோம் மழை வருகிறது என்று. அதே போல் தேவனுடைய வார்த்தை நிறைவேறும் பொழுது நம்ம யோசிக்கணும். தேவ பிள்ளைகளை நம்முடைய கண்ணீரின் ஜபம், சைனாவுக்காக ஜபிக்கணும். இதில் பாதிக்கப்பட்டு இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் காப்பாற்ற வேண்டும். இந்தியாவுக்கு இந்த வியாதியை வராதபடிக்கு ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜபிக்கணும். இந்த பதிவை பார்க்குற ஒவ்வொருவரும் தயவுசெய்து 1 நிமிடமாச்சும் சைனாவுக்காகவும் இந்த வியாதி அண்டை நாடுகளில் பரவாதபடிக்கும் ஜபம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.